ஹலோ மக்கள், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த விளாக் ஃப்ரைடே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கறி வாங்கிறதுக்கு வெளியே போயிட்டு வரும்போது இந்த காய்கறிகளுமே கொஞ்சம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவர்லேயே அப்படி ஓரமாக வச்சிடாம இந்த மாதிரி நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். பச்சை மிளகாயெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே எடுத்து வைக்கும்போது அந்த இதெல்லாம் அழுகி போயிடும் சீக்கிரமாக. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பெல்லாம் பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடுமே கையோட கூட்டி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணியுமே போட்டிருந்தேன், அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து காய போட்டு விட்டுட்டேன். பெட்டுமே தூக்கி வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய் எல்லாமே அலசி போட்டிருந்தேன், அதை வந்து காஞ்சிருச்சு. அதை எடுத்து இப்போ வந்து மடித்து அதை பிளேஸில் வந்து செட் பண்ணி வச்சுக்க போகிறோம். வீட்டில் இருக்க கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நானுமே போய் ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் தயிர் பச்சடி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மட்டன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுமே ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமும் அடங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா மல்லி புதினா வந்து சேர்த்துக்கோங்க, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஸோ அந்த மாதிரி பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் உப்புமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கரம் மசாலாத்தூள் ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிருமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் வந்து சேர்த்து நல்லா வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்த்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் தம் வந்து போட்டு விட்டுக்கலாம்.
வந்து இந்த அளவுக்கு வத்தனதுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு நல்லா வந்து mix பண்ணிட்டு நெய்யும் இந்த டைம்ல சேர்த்து நல்லா வந்து தம் போட்டு விட்டுக்கலாம். தம் ஆகிற டைம்குள்ள இந்த சின்ன சின்ன கிளீனிங் வேலையுமே முடிச்சு வச்சுக்கிறோம். பிரியாணி நல்லா காரமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஜூஸ் வந்து குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ண மட்டன் பிரியாணியுமே எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். பிரியாணிலேயே உங்களுக்கு வந்து எந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையுமே கீழே வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மட்டன் பீஃப் இது எல்லாமே விட சிக்கன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையுமே கீழே வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளுடைய ஃபேவரட் சிக்கன் எல்லாமே எப்படி வரும்போதே பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.